ஹலோ வீவர்ஸ், 30 வருடத்திற்கு பிறகு ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில மோசமான பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க. அதாவது இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா சடாஷ்டக யோகம், சம சப்தம யோகம் என்று பல முக்கியமான யோகங்களானது ஏற்பட போகிறது. இந்த ஒரு யோகத்தின் மூலமாக மேசராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க, பல எதிர்பார்க்காத பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க. ஸோ இதற்காக மேசராசி நேயர்கள் ரொம்பவே பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது, என்னவெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க இன்றே முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல அதற்கு தகுந்தாற் போல நீங்க நடந்து கொள்ளும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்த்து கொள்வதோடு எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கலாம், இன்னும் எப்படியெல்லாம் முயற்சி செய்தா பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களால தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது சரியாக சொல்லணும்னா, இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாகத்தான் இப்படி எதிர்பார்க்காத திருப்பங்களை மேசராசி நேயர்கள் சந்திக்க போறாங்க. பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கத்தை கொடுக்குங்க. அந்த வகையில மேசராசி நேயர்களுக்கு சில பாதகமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசியால உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதோடு நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை திதியானது வரப்போகிறது. இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு 5/8/2024 அன்னைக்கு சிம்ம ராசியில புதன் வக்ர பெயர்ச்சி தொடங்க போகுது. 16/8/2024 அன்னைக்கு சூரியன் சிம்மத்துல பெயர்ச்சி ஆவார். மேலும் 22/8/2024 அன்னைக்கு கடகத்துல புதன் பெயர்ச்சியும், 25ஆம் தேதி சுக்கர பகவான் கன்னியிலையும் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். 26/8/2024 அன்னைக்கு மிதுனத்திற்கு செவ்வாயுடைய பெயர்ச்சியும் ஏற்பட போகிறது. 29/8/2024 அன்னைக்கு கடகராசியில புதன் பகவான் நேர்மறை நகர்வும் பாத்தீங்கன்னா ஏற்பட போகிறது. இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்பட போகிறது. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே சூரியன் மற்றும் சனியுடைய சமசப்தம யோகமும், ராகு மற்றும் சூரியனுடைய சடாஷ்டக யோகம் என சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவுமே தொல்லை தரக்கூடியதாகவும், தொழில் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் மேசராசி நேயர்களுக்கு இருக்க போகிறது. மேசராசி நேயர்களே, மேசராசி அன்பர்களுக்கு சரியாக சொல்லணும்னா, இந்த ஒரு ஆடி அமாவாசைக்கு பிறகு ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு சற்று கடினமானதாகவே இருக்க போகிறது. காரணம் என்னன்னா, சூரியன் 5ஆம் வீட்டிற்கும் செவ்வாய் 3ஆம் வீட்டிற்கும் பெயர்ச்சியாகக்கூடிய அமைப்பு ஏற்படுவதன் காரணத்தால தான் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு நீங்க ஆபத்தான வேலைகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லதாக இருக்க கொடுங்க. அதாவது எந்தவித ரிஸ்கான விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டாங்க. அந்த ரிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களை பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும் என்பதன் காரணத்தால, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க, எதுலேயுமே ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இது செஞ்சா இப்படிதான் நல்லதாக இருக்கும் அப்படின்னா அதை நீங்க செய்யுங்க. ஒருவேளை இப்படி செஞ்சா நல்லதாகவும் இருக்கலாம், இல்லைனா கெட்டதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு தவிர்த்து விடுவது நல்லதாக இருக்க கொடுங்க. இதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்த்தீங்கன்னா நீங்க தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். மேலும் மேசராசி நேயர்களாகிய உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகலாம் என்பதால ஆரோக்கிய விஷயங்கள்ல அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உணவு விஷயங்கள்ல அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க. சின்னதாக ஒரு சளி இருக்குங்க,
காய்ச்சல் இருக்கு அப்படின்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சின்னதாக கொஞ்சம் தானே சளி இருக்குது, கொஞ்சமாக தானே காய்ச்சல் இருக்குது, லைட்டாக தானே இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெளியிடங்களுக்கு போய் டேப்லெட் வாங்கி போடுவது அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா சரி செய்யாதீங்க. உடனடியாக அதற்கு உரிய மருத்துவர்கிட்ட போங்க. உடனடியாக அந்த பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களிலேயே முழுமையாக பார்த்தீங்கன்னா சரியாகிவிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மனதில் வைத்துக்கோங்க. அதே போல் ஆல்ரெடி ஏதாவது டேப்லெட் சாப்பிடக்கூடிய ஒரு நோயாளியாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே கூடுதல் ஜாக்கிரதையோடு இருங்க. அதாவது உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில உணவுகள் சொல்லியிருப்பாங்க, இந்த உணவுகள் தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ அந்த உணவுகளை மட்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிடுங்க. ருசிக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதன் மூலமாகவும் சில உடல்நல பிரச்சனைகளுடைய தாக்கத்தை அதிகமாக நீங்கள் சந்திக்கலாம். ஸோ இது மாதிரியான விஷயங்களில் மேசராசி நேயர்கள் விழிப்புணர்வுடன் நடந்துக்கிட்டீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக எந்தவித சிரமங்களும் ஏற்பட போவது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில் கடினமான சூழலானது ஏற்பட ஆரம்பிக்கும் என்பதால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணுங்க. செய்கின்ற வேலையில் பார்த்தீங்கன்னா கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துட்டு வர வேண்டும். அது சிம்பிளான வேலையாக இருந்தாலும் சரிங்க, இல்லைனா ரொம்பவே கடினமான வேலையாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய முழு முயற்சியை போட்டு வேலையில் ஈடுபடுங்க. அதுதான் நல்லதாக இருக்கக்கூடுங்க. மேலும் உங்களுடைய வேலையில் பல குழப்பங்களுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா அந்த வேலையவே உங்களால் முடிக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் அவ்வப்போது உருவாகலாம். சில நேரங்களில் ரொம்பவே இந்த வேலையை நீங்கள் எளிமையாக கடந்த காலங்களில் செஞ்சுருப்பீங்க, ஆனால் அதே வேலையை இப்போது நீங்கள் செய்யும்போது பல பிரச்சனைகளானது ஏற்படலாம். இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா உங்களுடைய அஜாக்கிரதையாகத்தான் இருக்கக்கூடும். ஸோ எந்த வேலை செய்தாலுமே ஜாக்கிரதையோடு சேர்ந்தீங்கன்னா சில குழப்பங்கள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். நிதிநிலை தொடர்பான உங்களுடைய புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படணும். எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலுமே சிந்தித்து செயல்படுறீங்களோ அந்த அளவிற்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க. ஏன்னா பணம் இப்போது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு சிந்திக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் வாங்கலாம் அந்த பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு ஆடம்பரமான செலவுகள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சங்கடத்தை மட்டுமே பார்த்தீங்கன்னா அனுபவிப்பீங்க. பிறகு இறுதி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பண தேவைகள் ஏற்படும் போது பணமானது கையில் இருக்காது உங்களுடைய கையில். அப்போது நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று கடன் வாங்க வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வீர்கள். எனவே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பணத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து சேமித்து வச்சுடுங்க. மீதம் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த மாதத்தில் நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி தொடர்பாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது. மேலும் குறுகிய கால முதலீடுகளை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். இல்லை என்றால் தேவையில்லாத இழப்புகளையும் உடனடியாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ அதே போல் மற்றவர்கள் வந்து ஆசை வார்த்தை சொல்கிறாங்க, அதாவது இந்த தொழிலில் இவ்வளோ லாபம் கிடைக்கும் அவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு மற்றவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையில் எந்தவித அனுபவமும் இன்றி நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எந்தவித வேலையாக இருந்தாலுமே அந்த வேலையை நீங்கள் ஒரு முக்காவாசி அளவுக்காவது பார்த்தீங்கன்னா கற்று வைத்து இருக்க வேண்டுங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நஷ்டங்கள் ஏற்படாமல் எப்படி நாம் தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற சில ஸ்ட்ராட்டஜியானது உங்களுக்கு தெரியுங்க. மேலும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியதாய் இருக்கலாங்க. உங்களுடைய குழந்தையுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, படிப்பு விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. மொத்தத்தில் மேசராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற இந்த ஒரு ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுத்திட்டு வாங்க. அப்போது தான் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். எனவே மேசராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த ஒரு கிரகங்களின் மூலமாக எந்தவித பாதிப்புகளும் எனக்கு ஏற்படக்கூடாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அமாவாசை அன்று, அதாவது ஆகஸ்ட் 4 ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் சரியாக 1:30 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. எல் கலந்த சாதத்தோடு நம்ம காகத்தை நம்ம இப்படி
சாதம் கொடுத்து வழிபாடு செய்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர்வதோடு கிரகங்கள் அமைப்பின் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் இரவு நேரத்தில் இரவு 8 மணிக்கு உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் பார்த்திங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது பித்ருதோஷங்கள் இருந்தால் அது எல்லாமே நிவர்த்தி பெற்று பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும். இதன் மூலமாகவும் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.